கிரைடன் வெடிங்டன் லேனில் மணியம் சூப்பர் ஸ்டோர். இலங்கை மற்றும் இந்திய பலசரக்கு பொருட்கள், ஃப்ரெஷ் பழங்கள், மரக்கறிகள், மீன், இறைச்சி என இன்னும் பல. அனைத்து தமிழ் முஸ்லிம் மக்களிடமும் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். திலீபன் நினைவேந்தலில் தமிழ் மக்கள் அதிகளவு ஆர்வம் காட்டவில்லை. தென்னிலங்கையில் எம்ஏ சுமந்திரன் மைத்ரி காரணமெனில் அவர் மீது சட்டம் பாயும், கோட்டபாய அரசாங்கம் அறிவிப்பு. சுற்றுலா பயணிகளுக்காக நாட்டை திறக்க ஆலோசனை. மாகாண சபை தொடர்பில் எந்த மாற்றங்களும் இல்லை, வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன. மணிவண்ணனை தூக்கி எறிந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் அதிரடி அறிவிப்பு. தமிழ் முஸ்லிம் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கு முன்னுரிமை, அமைச்சர் உறுதி. ஸ்ரீலங்காவில் தனிமைப்படுத்தப்பட்ட துறைமுக ஊழியர்கள், ராணுவ தளபதி அறிவிப்பு. உயிரிழப்பு தொடர்பில் இங்கிலாந்தில் வெளிவந்த ரகசிய ஆவணம், கடும் அழுத்தத்தில் போரிஸ் ஜான்சன். தமிழ் மக்களின் விடுதலைக்காக மரணித்து போனவர்களை அஞ்சலி செய்யும் நிகழ்வுகளை அரசாங்கம் தடை செய்வதை கண்டித்தும், அஞ்சலி செய்வது தமிழ் மக்களின் அடிப்படை உரிமை என்ற வகையிலும் இன்று நடைபெறவிருக்கும் ஹர்த்தாலில் அனைத்து தமிழ் முஸ்லிம் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு வேண்டி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் இணை பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பத்திரிகைகளுக்கு விடுத்துள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக லட்சக்கணக்கான பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கான போராளிகளும் தமது இன்னுயிரை தியாகம் செய்துள்ளார்கள். அவர்களுக்கான அஞ்சலி செலுத்துவதும், அவர்களை கௌரவப்படுத்துவதும், அவர்களை நினைவு கூறுவதும் ஒவ்வொரு தமிழனதும் கடமையாகும். இந்த அஞ்சலி என்பது ஐநா சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயற்பாடுமாகும். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த அஞ்சலி நிகழ்வுகளை கடைபிடிப்பது என்பது ஒரு போராட்டமாகவே மாறி வருகின்றது. எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் அந்த அரசாங்கம் அதனை தடை செய்வதும், நீதிமன்றங்களின் ஊடாக தடைகளை பெற்றுக்கொள்வதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்த வருடமும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த அஞ்சலி நிகழ்வுகளுக்கு எதிராக தடைகளை பெற்று வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் அஞ்சலி நிகழ்வுகளில் பங்கு கொள்ளக்கூடாது என்ற ஒரு நிலையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் இந்த அஞ்சலி நிகழ்வுகளை நடாத்த முற்பட்ட பொழுது ஒவ்வொரு இடத்திலும் அதற்கு எதிரான தடைகளை போலீசார் நீதிமன்றத்தின் மூலம் பெற்றுக்கொண்டனர். இதனால் அரசாங்கத்தினுடைய இந்த அடக்குமுறைகளை கண்டித்தும், தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் கடந்த சனிக்கிழமை சாவகச்சேரியில் உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக நடாத்தி முடித்தோம். இராணுவ போலீஸ் சுற்றி வளைப்புக்குள் இந்த போராட்டம் நடைபெற்றது என்றார். திலீபன் நினைவேந்தலை நடாத்த வேண்டுமென்ற அதிகளவு உணர்வு தமிழ் மக்களிடம் தற்போது இருப்பதாக தெரியவில்லை என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தியாகி திலீபன் நினைவேந்தலை நடாத்த கூடாதென யாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 20 பேரில் யாரும் என்னை முன்னிலையாகும்படி கோரவில்லை. வழக்கொன்றில் முன்னிலையாகுவதெனில் அந்த தரப்பினர் சட்டத்தரணியை அணுக வேண்டும். அப்படி அணுகாததால் நான் முன்னிலையாகவில்லை. கடந்த முறை யாழ் மாநகர சபை முதல்வர் ஆர்னல்ட் என்னை தொடர்பு கொண்டு முன்னிலையாகும்படி கேட்டுக்கொண்டார். இதனால் நான் முன்னிலையானேன். நினைவேந்தலுக்கு நீதிமன்றம் அனுமதித்தது, அடுத்த முறையும் அனுமதித்தது. இதே நீதிமன்றம்தான் நினைவேந்தலுக்கு அனுமதி அளித்தது. அந்த வழக்கின் தீர்ப்பை மேற்கோள் காட்டியிருந்தாலே நினைவேந்தலுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும். நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரே என்னை ஆர்னல்ட் அணுகினார். ஆனால் அனைத்து முடிந்த பின்னரே அவர் அணுகினார். அதனால் பலன் இருக்கவில்லை. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அனுஷ்டிக்க வேண்டுமென மக்கள் தன்னெழுச்சியாக விரும்பியிருந்தனர். மாறாக திலீபன் நினைவேந்தலை நடாத்த வேண்டுமென்ற அதிகளவு உணர்வு தமிழ் மக்களிடம் இருப்பதாக தெரியவில்லை. சில அரசியல் கட்சிகள் அதை ஒழுங்கு செய்கின்றார்கள். ஆனால் நினைவேந்தலை செய்யும் உரிமை தமக்கு இருப்பதாக மக்கள் உணர்கின்றார்கள். யாராவது நினைவேந்தலை ஒழுங்கமைத்தால் மக்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காரணம் என உறுதியானால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டபாய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளதாவது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பதவியை கருத்தில் கொள்ளாமல் குற்றவாளிகள் அனைவருக்கும் எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். யார் குற்றவாளி என தீர்மானிக்கின்ற ஆணைக்குழுவிற்கு கட்சிகள் முக்கியமில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
சில சிவில் அமைப்புகளின் நோக்கங்களை மக்கள் அறிந்ததன் காரணமாகவே அவர்கள் கோடபாய ராஜபக்சவினை தெரிவு செய்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார பிரிவின் பரிந்துரைகள் கிடைக்காததால் 12 மணி தியாலங்களில் அனைத்து விமான நிலையங்களையும் திறக்க தயார் என இராஜாங்க அமைச்சர் டி வி சானக தெரிவித்துள்ளார். வசதி மற்றும் எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோயாளிகளின் அளவுக்கு விமான நிலையத்தை திறப்பதற்கு தீர்மானிக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விமான நிலையத்துடன் தொடர்புடைய மற்றொரு பிரதான துறை சுற்றுலாத்துறையாகும். அது முழுமையாக தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை மாத்திரம் வைத்து சுற்றுலாத்துறையை நடாத்தி செல்வதற்கு சிரமம். அதற்காக அரசாங்கத்தின் அவதானமும் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய முறையாக சுற்றுலா பயணிகளுக்காக நாட்டை திறக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. சில நேரங்களில் அது சிறிய குழுவாக அல்லது தனிநபர்களுக்காக திறக்கப்படலாம் என குறிப்பிட்டுள்ளார். வாகன சபை தொடர்பில் 20வது திருத்த சட்டத்தில் எந்த விடயமும் இல்லை என வெளிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் மாகாண சபை தொடர்பான மாற்றங்களும் புதிய அரசியலமைப்பில் கொண்டுவரப்படாது என்பதனால் இந்தியாவுடனான தங்கள் உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா சட்டிகுளம் சமூக விதை வங்கிக்கு நேற்று விஜயம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 20வது திருத்தச்சட்டம் தொடர்பாக நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த திருத்தத்தில் சட்டம் தொடர்பாக பலர் தவறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். மாறுபட்ட சிந்தனையும் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு அச்சம் கொள்ள வேண்டிய தேவை 20வது திருத்த சட்டத்தில் இல்லை. இலங்கைக்கு நன்மை பயக்கும் விடயங்களே இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 20வது திருத்த சட்டம் மூலம் மாகாண சபையை இல்லாமல் செய்து விடுவார்கள் என்ற கருத்து பொய்யானது. அவ்வாறான எந்த சிந்தனையும் 20வது திருத்த சட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை. இவ்வாறான கருத்து மகாவலியை மன்னாருக்கு கொண்டு வரப்போகின்றதாகத்தான் இருக்கும். மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டிய பொறுப்பு கடந்த அரசாங்கத்திற்கு இருந்த போதும் அதனை நடாத்தவில்லை. மாகாண சபை தொடர்பான மாற்றங்களும் புதிய அரசியலமைப்பில் கொண்டு வரப்படாது என்பதனால் இந்தியாவுடனான எங்கள் உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஒரு பொறுமையிலிருந்தும் சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் நீக்கப்பட்டுள்ளார் என அக்கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் நேற்று முதல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அடிப்படை ஒரு பொறுமையிலிருந்தும் சட்டத்தரணி வி மணிவண்ணன் நீக்கப்பட்டுள்ளார் என்று அறிவித்துள்ளார். இந்த தகவலை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு ஜாழ்மாணத்தில் நேற்று நடாத்திய போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் கட்சியின் மத்திய குழு நேற்று கூடி இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவி மட்டக்களப்பைச் சேர்ந்த தர்மலிங்கம் சுரேஷ் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து இன மக்களின் அரசியல் அபிலாசைகளும் புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்படும். வரலாற்று ரீதியில் இடம்பெற்ற தவறுகள் அனைத்தும் புதிய அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக திருத்திக் கொள்ளப்படும். தமிழ் முஸ்லிம் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்குவோம் என நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு 20வது திருத்தம் தொடர்பில் வினவிய போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதான இரு தேசிய தேர்தல்களில் நாட்டு மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நீக்கம் நாட்டுக்கு பொருந்தும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகியவை வாக்குறுதிகளில் பிரதானமானவையாக காணப்பட்டது. அரசியலமைப்பினை திருத்தவும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கும் பெரும்பான்மை பலம் அவசியம். இதற்காகவே மக்கள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளார்கள். அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பில் மாறுபட்ட பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. வர்த்தமானியில் வெளியாகியுள்ள சட்டமூல வரைவு உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல. புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து அரசாங்கம் அதிக அவதானம் செலுத்தியுள்ளது. புதிய அரசியலமைப்பு நடப்பு அரசாங்கத்தின் அரசியல் தேவைகளுக்காக உருவாக்கக்கூடாது என்பதில் அவதானமாக உள்ளோம். பல்லின சமூகம் வாழும் நாட்டில் அனைத்து இனத்தவர்களும் அரசியல் அபிலாசைகளும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் உள்வாங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் ஒன்றில் கொரோனா நோயாளிகள் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்துள்ளமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொழும்பு துறைமுகத்தைச் சேர்ந்த 5 ஊழியர்களையும் குடும்பத்தவர்களையும் தனிமைப்படுத்தியுள்ளதாக கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவரும் இராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார்.
அத்துடன் மருத்துவர் உட்பட 5 தொழிலாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான அனைத்து உரிய நடைமுறைகளையும் பின்பற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்தவேளை உரிய செயற்பாடுகளுக்காக துறைமுக பணியாளர்கள் கப்பலுக்குள் சென்றனர் என இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்களையும் அவர்களது குடும்பத்தவர்களையும் தனிமைப்படுத்தியுள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் கொரோனா பரவலின் 2வது அலையைத் தொடர்ந்து கொரோனா பரவலை தவிர்க்கும் வகையில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் கொரோனா இல்லாத வேறு பிரச்சினைகளால் சுமார் 75,000 பேர் உயிரிழக்கலாம் என 188 பக்க ரகசிய ஆவணம் ஒன்று அரசை எச்சரித்துள்ளது. இங்கிலாந்து அரசின் அவசரகால அறிவியல் ஆலோசனைக் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள திகிலூட்டும் இந்த ஆய்வு கொரோனா தொடர்பில் மேலும் அதிக கட்டுப்பாடுகளை விதிக்க விடாமல் பிரதமர் போரிஸ் ஜான்சனை அதிக அழுத்தத்திற்குள்ளாக்கியிருக்கின்றது. இந்த ஆவணம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே மருத்துவமனைகள் மற்றும் முதியோர் இல்லங்களில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் காரணமாக 16,000 பேர் உயிரிழந்துள்ளதாக ஒரு அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளது. அத்துடன் மக்கள் தொடர்ந்து விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படாவிட்டால் இன்னும் ஓராண்டுக்குள் 26,000 பேர் உயிரிழப்பார்கள் என்ற பயங்கர செய்தியையும் அது தெரிவித்துள்ளது.